பிளாக்ஷிகோ யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ டாப் டெக்கர் ஷோவில் இன்னைக்கு எதை பார்க்க போறீங்க அப்படின்னா, டாப் 7 ஃபேக்ட்ஸ் ஆஃப் சாலட்ஸ். இதை பற்றி பார்க்க போறோமா? நீ சாப்பிட்டது பார்க்க கூட. ஸோ சாலட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இருந்தது வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக வந்து பர்கர் இரு நீ குறைக்கணும்னு சொல்கிற, ஆனால் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் தெரிஞ்சிருக்கல. ஓ, சாப்பிட்டா வெயிட் ஏறுமாப்பா? அதான் இரு சொல்கிறேன் கேளு. சொல்லு. வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றக்காக இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் கேலரிஸ் அதிகம், அதனால சாலட் சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா கேலரிஸ் கம்மி அப்படின்வாங்க. ஆனால் அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. என்னது? இந்த பீஸா பர்கர் இதில் கேலரிஸ் இருக்குது பார்த்தியா, அது வந்து அது சாப்பிட்டா கேலரிஸ் அதிகமாக இருக்கிறது ஓகே தான். ஆனால் சாலடை வந்து கேலரிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு இருந்தோம்னா, இந்த பீஸா பர்கரில் இருக்கிற கேலரிஸ் அளவுக்கு இதுலேயும் கேலரிஸ் வந்து உண்டாகும். அதனால் இதுலேயும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இதனாலையும் வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏன் சாலட்னு எப்படி பேர் வந்தது தெரியுமா? அதை சொல்லும் போதில்ல. அதாவது என்னென்னா, நீ வந்து கேட்குற மாதிரியும் பண்ணுற ஆனால் சாப்பிட்ணும் இருக்கு, நீ வந்து சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து ஒரு லட்டின் வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணி வரப்பட்டது தான். லட்டின் இல்லைடா, லாட்டின் வேர்ட் அதுலேருந்து வந்தது. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சாலடை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டு வச்சுக்கோம், டெய்லி ஒன்று சாப்பிட்டுன்னு வச்சுக்கோம், நமக்கு வந்து அதிகமாக இந்த நோய்கள்லாம் வராது. ஏ சூப்பர்ரா, அப்போ இந்த கொரோனா ஒமைக்ரான்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா? அது மண்டையும் இல்லை, இந்த சின்ன சின்ன மஞ்சள் காமாலை உனக்கு வந்திருக்கல, மஞ்சள் காமாலை அதுக்கப்புறம் இந்த மூலம் இது போன்ற நோய்கள்லாம் வராது எனக்கு. அது போல் வராது. மெயினாக என்ன மேட்டர், இந்த சாலட் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டா ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கும், ஸ்ரிங்க் அந்த சுருக்கங்களாம் இல்லாமல் க்ளோயிங்காக இருக்கும். இல்லை பார்த்துக்கிறேன், க்ளோயிங்காக இருக்கு கண்ணு பார்த்துக்கிட்டு. பார்ப்பாரு கண்ணு கூசுறோம் நேரம் பார்க்காத. இந்த சாலட் வந்து ஒரு வாரத்துக்கு உலகத்தில் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு தெரியுமா? சும்மா சொல்ல, எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றான்னு தெரியுமா? 15 லட்சம் வாங்கியிருந்தா தானே, வாங்கினாலும் தெரியும், நீங்கள் கொடுக்குறதுனாலும் சாப்பிட்றவங்க எப்படி தெரியும், வாங்கி தானே தெரியும். 20 மில்லியன் சாலட் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க, அதுவும் ஒரு வாரத்தில். ஒரே வாரத்துலயா? ஆமா, நம்ம 20 மில்லியன் 1001. சரி, எதுக்கு நீ ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா சொல்ற, நான் சாப்பிட்டு முடிக்கணும்ல, சீக்கிரம் போற. சாலட்ல வந்துட்டு 4 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லேயர், அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை அப்புறம் இந்த லெட்யூஸ் இந்த வகையெல்லாம் இந்த பேஸ் லேயர்ல வந்துடும். பாடியில் என்ன வரும் அப்படின்னா, இந்த கேரட்டு அப்புறம் வந்து கார்னு அப்புறம் இந்த ஆலிவ்ஸ் இந்த மாதிரி இந்த ஆப்பிள் இந்த ஐட்டம்லாம் இதுல வரும். ஃப்ரூட்ஸ் இது வந்து பாடி. இதுக்கு மேல வந்து ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று பண்றாங்க, அது வந்து இந்த சாஸ் சாஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வினிகர் பிடிக்கும், கொஞ்சம் சோயா சாஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஐட்டங்கள் மேலே ஊற்றுறது, அது வந்து ட்ரெஸ்ஸிங். இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ரு, அது என்னென்னா கார்னிஷிங் அப்படின்வாங்க. அது என்னென்னா இந்த மேலே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த முந்திரி அப்புறம் வந்து இந்த அந்த இதெல்லாம் போடுறது. ஓகேவா? ஓகே சூப்பர். அது வந்து என்னென்னு அதெல்லாம் இதான் இந்த 4 ப்ராசஸை தாண்டி தான் ஒரு சாலட் வந்து உருவாகுது. இது வந்து மெயினாக இருக்கணும் ஒரு சாலடில். இது வரைக்கும் வேர்ல்டுலேயே பெரிய சாலடு எங்கே பண்ணியிருக்காங்க தெரியுமா? ரொமானியாவில். சும்மா இந்த கிராமு அதெல்லாம் கிடையாது, கிலோ கணக்கில், 19,000 கிலோ கிலோ கணக்கில் செஞ்சு அதை வந்து ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஷேக்ஸ்பியர் தெரியுமா உனக்கு? ஆ தெரியும் தெரியும், நான் வந்து இந்த ஓகார்ட் பியூட்டிஃபுல் ஓகார்ட் பியூட்டிஃபுல் போயம் தான் பார்த்துருக்கேன், நல்ல ரைட்டர் அவர். எழுதி பிட் எழுதி போவேன் அந்த போயம் தானே? அதெல்லாம் ஏடா வெளில சொல்கிறேன், நானும் எழுதினு போவேன், எனக்கு தெரியும் ஓகார்ட் பியூட்டிஃபுல் ஓகார்ட் பியூட்டிஃபுல் ரெண்டு லைன் தான் தெரியும். கலவாணி பயலுகளா. அவர் ஃபர்ஸ்ட் எதுனா ரெக்கார்டட் ஸ்டோரியில் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ரா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாலடை பற்றி குறிப்பிட்டிருக்காரு, சாலட் சாப்பிட்ற நாட்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா இளமை அனுபவம் இல்லா காலம் அப்படின்னு வந்து சாலட் சாப்பிட்ற அந்த நாட்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அப்படி சொன்னார்ன்றது நீ கொஞ்சம் நேரத்தில் சொல்லி கேட்டேன், நீயே சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அது நம்ம வந்து இளமையிலே வந்து நிறைய ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றோம், என்ன போட்டாலும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கண்ணாமல் எது கிடைச்சாலும் மேஞ்சிடறோம் அப்படின்றாங்க. நம்ம வயசானதுக்கப்புறம் இதை சாப்பிட்டா புண்ணியமே இல்லை, ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி வயசுலேயே சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, இந்த ஏஜில் சாப்பிட்றோம், இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு சாப்பிட்ணு நினச்சா அது வேஸ்ட் அப்படின்றது. டக்குனு இப்போயே ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஸோ கோ வியூவர், டாப் 7 ஃபேக்ட்ஸ் ஆஃப் சாலட் பார்த்துருப்பீங்க. இதை விட அடுத்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்காக சொல்கிறதுக்கு டாப் டக்கர் ஷோ வந்து நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷோ கோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தம்பி இது வெளியே போட்டுருப்பா. வெளியே போட்டுருவேன் சார்.